வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது பிளேலிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அமேசிங் அம்பிஸ் ஐடி டிப்ஸ். கவலைப்படாதீங்க, ரொம்ப டெக்னிக்கலா எல்லாம் இருக்காது, நமக்கு பயனுள்ள சிம்பிளான டிப்ஸா தான் இருக்கும். இந்த சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பரவாயில்ல, இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குறிப்பிட்ட ஆடியன்ஸையோ இல்ல ஒரே மாதிரியான கண்டென்ட்ஸையோ பார்க்க மாட்டீங்க. கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைவர்சிஃபைடா வித்தியாசமா இருக்கும். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமேசிங் அம்பின்னு ஒரு இங்கிலீஷ் சேனலும் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அதையும் பாருங்கள். எத்தனை வாட்டி நமக்கு அன்னோன் நம்பரில் இருந்து கால் வந்திருக்கு, ஸ்கேம் கால்ஸ், அண்டர் லோன், இந்த லோனு, எத்தனை கால்ஸ் நிறையவே இல்லை. நமக்கு தெரியாத நம்பரில் இருந்து இல்லை ஏதோ ஓவர்சீஸ் நம்பரில் இருந்து கால் வந்தால் நமக்கு மோஸ்ட்லி நம்ம எடுக்க மாட்டோம், அதுதான் கரெக்ட். அது மோஸ்ட்லி ஸ்கேமர்ஸ் அப்பாவி விக்டீம்ஸை ஏமாற்றவோ இல்லை நமக்கு தேவையில்லாத ஏதாவது டெலிமார்க்கெட்டிங் கால்ஸாக கூட இருக்கலாம். அதே சமயம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கால்ஸாக இருந்தால், நம்ம பேங்க்கில் இருந்து கால் வந்தா இல்லை கவர்மெண்ட்லேருந்து கால் வந்தா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கால் இருந்தால், எப்படி அந்த மாதிரி முக்கியமான கால்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதே சமயம் தேவையில்லாத கால்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒரே பதில், உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆப் தான். இது பெய்ட் ரிவ்யூ இல்லை, இது என்னுடைய பர்சனல் ரிவ்யூ. த்ரூ காலர் தான் அந்த ஆப். அது என்னவெல்லாம் செய்யும்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது ஸ்வீடன் நாட்டில் டெவலப் ஆன ஒரு ஆப். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேம் கால்ஸ் பிளாக் பண்ணும், உங்கள் சேட் எஸ்எம்எஸ் எல்லாம் ஒரே ஸ்பேஸில் வைக்கும், அண்ட் சம்பவம் அந்த ஸ்பேம் மெசேஜ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து பிரித்து நமக்கு ஈஸியாக வைக்கும். உங்களுக்கு லைட் மோட், டார்க் மோட் ரெண்டு இருக்குது. இது ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஆப். 500 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப் பற்றி இன்னும் சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளாக்கிங் அண்ட் ஸ்பேம் ஆப். இது ஒரு பவர்ஃபுல் டைலரும் இருக்குது, காலர் ஐடியும் இருக்குது, ஸ்மார்ட் மெசேஜிங்கும் இதில் இருக்குது. அவங்கக்கிட்ட ப்ரீமியர் வெர்ஷனும் இருக்குது, கோல்ட் வெர்ஷனும் இருக்குது. இன்னும் பெட்டர் பெனிஃபிட். அது மட்டும் இல்லை, யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு கூட தெரியும். அப்போது நீங்கள் அந்த கால் ஆன்சர் பண்ணலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த க்ரீனில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பர்ஸ் வந்து என்னுடைய ஃபோனில் நான் சேவ் பண்ணல, ஆனால் த்ரூகாலர் ஆப் இருக்கிறனால ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. ஸோ ஒன்று வந்து என்னுடைய பப்ளிக் பேங்க், ஒன்று வந்து என்னுடைய கார் சர்வீஸ் சென்டர். ஸோ இப்போ யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சனால என்னை ரெண்டு கால்ஸையும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். இல்லைனா இந்த த்ரூகாலர் ஆப் இல்லைனா இதை வந்து அன்னோன் கால்ஸும் நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த க்ரீனில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பர்ஸும், ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், இன்னொன்று பப்ளிக் பேங்க், இன்னொன்று ஹாஸ்பிட்டல், எல்லாமே த்ரூகாலர் ஆப் இருக்கிறனால அந்த நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. ஸோ நான் இதை அட்டென்ட் பண்ணிட்டேன். அந்த ரெட்டில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிருச்சு, பட் அந்த நம்பர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ நான் அதை ஆன்சர் பண்ணவே இல்லை. முக்கியமான காலாக இருந்தால் திரும்ப ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபோன் பண்ணவும் இல்லை, மெசேஜும் பண்ணல. ஸோ நான் அந்த நம்பர் அப்படியே நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதே மாதிரியாக இந்த ரெட்டில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பரும் டிஎம் யூனிஃபைவ்னு, அந்த நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா 4462 ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற த்ரூகாலர் யூசர்ஸ் ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அந்த சிஸ்டமில் இருக்கிறனால நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸும் காமிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இருக்க ஒரு நம்பரை நம்ம ஆன்சர் பண்ணவே கூடாது. கணக்கணசமோ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் இருக்குது, இந்த ப்ரொமோஷன் இருக்குது, இந்த லோன் இருங்க, அந்த லோன் இருங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லோவில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பர்ஸ் எல்லாமே ரெகுலராக வர ரிப்பீட்டட் மெசேஜ் ஸோ எல்லோவில் சர்க்கிள் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே ரெட்டில் சர்க்கிள் பண்ணியிருக்க நம்பர்ஸும் எல்லாமே ஸ்பேம் தான். ஒவ்வொரு நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. HSBC, TM யூனிஃபை, ஸ்பேம் நேம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, மிஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அனலஸ் உங்களுக்கு உங்களுடைய சொந்த பேங்காக இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குல்ல, இன்னும் இருக்குங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபோனில் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து முக்கியமான கால்ஸ் வந்தால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண தேவையில்லைங்க. த்ரூகாலர் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தால் அவங்களோட அந்த பெரிய நெட்ஒர்க்கில் இருந்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி நமக்கு யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த த்ரூகாலர் ஆப் வந்து வேர்ல்டு வைடில் ஒரு நல்ல இம்பேக்டை கொடுத்துட்ருக்கு. வெறும் ஸ்பேம் கால்ஸை மட்டும் பிளாக் பண்ணாமல்
நிறையா கேஸஸையும் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. மெயினாக கிட்னாப் கேஸஸ், போலீஸ் கேஸஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க நைஜீரியாவில். அவங்க அம்மா இந்த ட்ரூகாலர் ஆப்பை வச்சு அந்த கிட்னாப்பரை ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 46 ஸ்பேம் கால்ஸ் கிட்டே வரும். அப்புறம் இன்னொரு இடத்துல கானாவில் கிட்னாப்பரை ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உமன் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப். நான் சும்மா இந்த ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரீமியம் வெர்ஷன்லையும் கோல்ட் வெர்ஷன்லையும் இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஐஃபோனுக்கும் இருக்குது. ஓகே, பாய்.